ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மகள். டுடே வந்து நம்ம உப்பு பருப்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு வந்து நான் ஹாஃப் டம்ளர் எடுத்திருக்கேன், சின்ன டம்ளரில். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு தான் வேக வைக்கணும், அதனால் நான் குக்கரில் போட்டுக்கிறேன். போட்டு பருப்பை வந்து ஒரு கழுவு கழுவிக்கலாம், நீங்களும் கழுவிக்கோங்க பருப்பை. பாருங்கள், இந்த பருப்பை இப்போ நான் கழுவி எடுத்துட்டேன். இதுக்குள்ளே வந்து தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிறேன் பருப்பு வேகிற அளவுக்கு. பாருங்கள், நான் சின்ன டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் நீங்கள் ஊற்றிக்கோங்க, நான் வந்து அப்படியே ஊற்றிருக்கேன். ரொம்பவும் தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாக வரும், குக்கரில் தெரித்து தண்ணியாக வரும். அதனால் தண்ணி வந்து அதிகம் ஊற்றாதீங்க, தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. அது கூடவே பார்த்திங்கன்னா நான் தக்காளி சேர்த்துருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு, கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நாலு விசில் நான் விட்டுக்க போகிறேன், நீங்கள் வந்து நாலு விசில் விட்டுக்கோங்க. நாலு விசில் விடலாம், இல்லாட்டி மூணு விசிலையும் வந்து வெந்துடும். என்னடா ஒரு விசிலையும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து லாஸ்ட் விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நாலு விசில் விட்டுருக்கேன், விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம் வாங்க. ஆவியாக பறக்குது, உங்களுக்கு நல்லா தெரியல, இருங்க காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் கரண்டி வச்சு இப்படியே கலக்கி விட்டிங்கனாலும் பரவாயில்ல, பருப்பு வெந்தனால வந்து ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும் நல்லா. இப்போ வந்து நான் பருப்பு மெத்து வச்சு கடையிறேன், லைட்டாக இந்த மாதிரி கடைஞ்சிட்டுக்கோங்க. பேன் வச்சாச்சு, பேனில் ஆயில் சேர்த்துக்கிட்டேன், தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிருச்சு, இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும், கடுகுலாம் பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்தளவு எடுத்திருக்கேன், இந்தளவு நான் சேர்த்துக்கிறேன். சீரகமும் பொரிஞ்சு வந்துருச்சு, இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது கூடவே பூண்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வரமிளகாய் வந்து நாலு எடுத்திருக்கேன், நான் முழுசாக தான் வச்சுருக்கேன் வரமிளகாயை. இதை நான் சேர்த்துக்கிறேன், இது நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரணுன்றதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு. ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒன் டொமேட்டோ எடுத்திருக்கேன், நம்ம பருப்பு வேகும்போது ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம், இதில் ஒன்று போட்டிருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு, இப்போ நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நான் இந்தளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கலந்து வரட்டும். மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்த பின்னாடி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வேக விட்டுருங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம வந்து வேக வச்ச பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறத விட தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டிடும். நான் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு வந்து நம்ம பருப்பு வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோம், வெங்காயம் வதங்கும் போதும் போட்டிருக்கோம், அதனால கரெக்டாக இருக்கும். இதே நம்ம இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம், நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கி விட்டுடலாம், நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் கருவேப்பில் தலை வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க வெங்காயம் வதக்கும் போது, நான் வந்து லாஸ்ட்டில் தான் போட்டேன். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாதான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.